Hello guys, welcome to Tricky Wazir. In this video, ICC Awards of the Decade 2020. That's what ICC, 10 வருடங்களுக்கு ஒரு முறை சிறந்த வீரர்களோட தேர்ந்தெடுத்து கனவு அணிங்கிற ஒரு பட்டியலை அறிவிக்கிறாங்க. இப்போ 2010 2020க்கான சிறந்த வீரர்களோட பட்டியலை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஐசிசிக்கான ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். சேர்மன் ஆஃப் ஐசிசி, ஐசிசியோட சேர்மன் யாருன்னா கிரீக் பார்க்லே. இவங்க வந்து நியூசிலாண்டு நாட்டை சேர்ந்தவங்க. CEO of ICC, ICC-யோட CEO யாருன்னா மனு ஷானே. இவங்க வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, பட் அவங்க எங்கே இருக்காங்கன்னா இப்போ துபாயில் இருக்காங்க. ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் ICC, ICC-யோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா துபாய், UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். இப்போ யார் யாருக்கானா என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ICC ஸ்ப்ரைட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் ஆஃப் த டிக்கெட். ஸ்ப்ரைட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் ஆஃப் த டிக்கெட் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா MS தோனி அவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஸ்ப்ரைட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா MS தோனி. அடுத்தது ரேஷல் ஹேஹோ ஃபிளின்ட் அவார்ட் ஃபார் ஐசிசி ஃபீமேல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட்டர். ஐசிசி ஃபீமேல் கிரிக்கெட்டருக்கு கொடுக்கப்பட்ட விருதோட பேர் என்னன்னா ரேஷல் ஹேஹோ ஃபிளின்ட் அவார்டு. இப்பயும் இப்படியும் கேட்கலாம், ஐசிசி ஃபீமேல் கிரிக்கெட்டருக்கு கொடுக்கப்பட்ட விருதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ விருதோட பேரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரேஷல் ஹேஹோ ஃபிளின்ட் அவார்டு யாருக்குன்னா ஐசிசி ஃபீமேல் கிரிக்கெட்டருக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபீமேல் கிரிக்கெட்டர் யாருன்னா எல்சி பெரி, ஆஸ்திரேலிய பிளேயர். இவங்களுக்கு கொடுத்தாங்க என்னன்னா ஐசிசி ஃபீமேல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட். ஓகேவா? அடுத்தது சார் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் அவார்டு. சார் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் அவார்டு ஃபார் ஐசிசி மேல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட். ஐசிசி மேல் கிரிக்கெட்டருக்கு கொடுக்கப்பட்ட விருதோட பேர் என்னன்னா சார் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் அவார்டு. அந்த மேல் கிரிக்கெட்டர் யாருன்னா விராட் கோலி. ஐசிசி மேல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட் வந்து யார் கொடுத்துருக்காங்க? விராட் கோலிக்கு. அந்த அவார்டோட பேர் என்னன்னா சார் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் அவார்டு. அடுத்தது பார்ப்போம் ICC மென்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட். மென்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர் அது யார் கொடுத்துருக்காங்கன்னா விராட் கோலி. அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க விராட் கோலிக்கு தான் ஐசிசி மென்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர். அடுத்தது ஐசிசி உமன்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட் அது யார் கொடுத்துருக்காங்கன்னா எல்சி பெரி, ஆஸ்திரேலிய பிளேயர். அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க எல்சி பெரி, ஆஸ்திரேலியா. அடுத்தது ICC மென்ஸ் T20I கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட். மென்ஸ் T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட் யாருக்குன்னா ரஷீத் கான், ஆப்கானிஸ்தான் பிளேயருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ICC உமன்ஸ் T20I கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட் அது யார் கொடுத்துருக்காங்கன்னா எல்சி பெரி, ஆஸ்திரேலியா. எல்சி பெரிக்கும் விராட் கோலிக்கு தான் அதிகமான அவார்ட்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் டேப்லர் பண்ணி வச்சுங்க, எல்சி பெரி எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கினாங்க, எது வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி விராட் கோலி வந்து என்னென்ன கேட்டகரியில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து வச்சுங்க. அடுத்தது ICC மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட். மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட் யார் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித், ஆஸ்திரேலிய பிளேயருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலிய பிளேயருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ICC மென்ஸ் அசோசியேட்டிவ் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட். அசோசியேட்டிவ் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட் யார் கொடுத்துருக்காங்கன்னா கெல் காட்ஸ், ஸ்காட்லாண்ட் பிளேயர் கொடுத்துருக்காங்க மென்ஸ் அசோசியேட் கிரிக்கெட்டர். மென்ஸ் அசோசியேட் கிரிக்கெட்டரும் உமன்ஸ் அசோசியேட் கிரிக்கெட்டரும் வந்து ஸ்காட்லாண்ட் பிளேயருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ICC உமன்ஸ் அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிக்கெட் அது யார் கொடுத்துருக்காங்கன்னா கேத்ரின் பர்ஸ். அவங்களும் ஸ்காட்லாண்ட் பிளேயர், அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து 10 அவார்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.